அஸ்வின் சிவாங்கி செஞ்ச பொரியுண்ட ரெசிபி பார்க்கலாம். பார்த்துட்டு மறக்காம யுவனைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பொரியுண்டை செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெல்லம் ஒரு ஃபுல் கப், தண்ணி 2 டேபிள் ஸ்பூன், பொரி 3 கப். நீங்கள் எந்த கப்பில் வெல்லத்தை எடுத்தீங்களோ அதே கப்பில் பொரி தலை தட்டி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அரிசி மாவு கடைசியாக உருண்டை பிடிக்கும் போது கையில் அப்ளை பண்ண, எலுமிச்சம்பழ சாறு சில சொட்டுக்கள். இப்போ ஒரு கப் வெல்லத்தை ஒரு பவுலில் சேர்த்து கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் சேர்த்து லோ ஃப்ளேமில் கலந்துக்கிட்டே இருங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு மறி லோ ஃப்ளேம்லேயே பாயில் ஆக விடுங்க. பாயில் ஆகும் போது கலந்துக்கிட்டே இருக்கணும். 8 to 10 மினிட்ஸ் கழித்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த சிரப் கன்சிஸ்டன்சி செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சிரப் கொஞ்சம் ஊற்றி பாருங்கள். கையில் எடுக்க வரலன்னா மறி ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் பாயில் ஆக விடுங்க. பாயில் ஆகும் போது கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ மறியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கையில் எடுக்க வருது. எடுக்க வந்துச்சுன்னா ஒரு பிளேட்டில் இல்லாட்டி பவுலில் போட்டு பாருங்கள். நல்லா டிங்குன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸும் பட்டரும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எதுக்கு நாம் இப்போ லெமன் ஜூஸ் சேர்க்குறோன்னா சீக்கிரமாக கெட்டியாகாமல் இருக்க. இப்போ நல்லா கலந்துட்டு பொரி சேர்த்துக்கோங்க. 3 கப் பொரி. பொரி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி உருண்டை பிடிக்க வராது. உருண்டை பிடிக்கும் போது கையில் கொஞ்சம் அரிசி மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எம்மியான பொரி உருண்டை ரெடி. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு யுவனை. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.